பிறந்த சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழி என் தமிழ்மொழி எனும் அழகான வரிகளை முன்வைத்து அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரம்யா. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் லிட்ரேச்சருக்கான சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழை பொறுத்தளவுக்கும் மொத்தம் ரெண்டு பேப்பர் இருக்குது, பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு. அதில் பேப்பர் ஒன்னுக்கான சிலபஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பகுதி ஒன்று, தமிழ்மொழி வரலாறு. முதன்மையான இந்திய மொழி குடும்பங்கள். இந்திய மொழிகளுக்கிடையே பொதுநிலையிலும் சிறப்பாக திராவிட மொழிகளிலும் தமிழ்மொழி பெரும் இடம். திராவிட மொழிகளின் வகைப்பாடும் அவை பரவியுள்ள தன்மையும். நம்ம சின்ன வயசுலேருந்து பொதுவாக தான் இந்திய மொழி குடும்பங்கள்னு சொல்லிட்டு ஒரு நாலு மொழி குடும்பங்கள், அதாவது தலைப்புகளை மட்டும் படிச்சிருப்போம். ஆனால் இந்த பரீட்சையை பொறுத்தளவுக்கு அந்த தலைப்புகளை கொஞ்சம் விரிவாக்கமாக படிக்கணும். அதுலேருந்து தான் கேள்விகள் கேட்கப்படுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஆழமாக படித்தா மட்டும்தான் அந்த கேள்விகளுக்கு விடைகளை தர முடியும். திராவிட மொழிகளின் வகைகள் தெரியும் நமக்கு. தென்திராவிடம், நடுதிராவிடம், வட திராவிடம் சொல்லிட்டு நம்ம அதுவும் அதே மாதிரி தான் வெறும் அடிப்படைகளை மட்டும்தான் படிச்சிருப்போம். நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமான கருத்துக்களை எடுத்து படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த இவங்க கேட்குற கொஷினுக்கு ஆன்சர்ஸ் பண்ண முடியும். அடுத்தது சங்ககால தமிழ், இடைக்கால தமிழ். சங்ககால தமிழ் அப்படின்னாவே நமக்கு எட்டு தொகை பத்து பாட்டுலாம் இருக்கும். அதுலெலாம் எப்படி தமிழ் இருந்தது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பல்லவர் காலத்தில் எப்படி தமிழ் இருந்திருக்குது, பல்லவர் வந்து எந்த மாதிரி தமிழை போற்றி வளர்த்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். தமிழ் பெயர், வினை, பெயரடை, வினையடை, கால இடைநிலைகள் மற்றும் வேற்றுமை உறுப்புகள் ஆகியவற்றின் போக்கு பற்றிய வரலாற்று நோக்கிலான ஒரு ஆய்வு. இதெல்லாம் இலக்கணம் சைடில் வரும். இலக்கணம் அப்படின்னாவே தயவுசெய்து பயந்துக்கக்கூடாது. இருக்கிறதுலே தமிழில் இலக்கணம் தான் ரொம்ப விருப்பமான ஒரு இடமா இருக்கும். முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய அடிப்படை இலக்கணத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ அப்படி பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய பெரிய கொஷின்லாம் கேட்கும் போது நம்மளால ஓ இவ்வளோதானா, இதை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு தமிழில். அடுத்தது பிற மொழிகளில் இருந்து தமிழ் கடன் பெற்ற சொற்கள். தமிழில் வழங்கும் சமூக மற்றும் வட்டார கிளை மொழிகள். பேச்சு தமிழுக்கும் இலக்கிய தமிழுக்குமான வேறுபாடு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, தமிழ் பேசுறது வேற, தமிழ் எழுதுறது வேற. ஒரு இடத்துல ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடும். அதனால என்னென்னா, தமிழை வந்து எனக்கு ஈஸியாக தெரியும், தமிழ் தானே நான் படிச்சிருவேன் எழுதிடுவேன் அப்படிங்கிற ஒரு இதில் மட்டும் இருக்கக்கூடாது. தமிழை வந்து முறையாக ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா, அந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். முக்கியமாக என்னென்னா, எழுத்துப்பிழை இல்லாமல் பார்த்துக்குங்க. அதுதான் தமிழில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அடுத்த பகுதி பார்க்கலாம். பகுதி இரண்டு பாருங்கள், தமிழ் இலக்கிய வரலாறு. தொல்காப்பியம், சங்க இலக்கியம், அகம் புறம் எனும் பாகுபாடு. தொல்காப்பியனாவே நமக்கு முதல்ல கிடைச்ச ஒரு இலக்கண நூலே தொல்காப்பியம் தான். எல்லாம் நம்ம ஒரு அடிப்படை கருத்துக்களை மட்டும்தான் படிச்சிருப்போம். இதில் கொஞ்சம் ஆழமான கருத்துக்களை நம்ம எடுத்து தான் படிக்கணும். அடுத்து அகம் என்றால் அத்தலைவன், தலைவன் பற்றி தான் இருக்கும். புறம் என்றால் அந்த தலைவன் வந்து புறத்தில் எப்படி, சமூகத்தில் எப்படி இருக்கிறாரு, கொடையில் எப்படி இருக்காரு, வீரத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம படிப்போம். சங்க இலக்கியத்தின் சமய பொதுநோக்கு, அற இலக்கியங்களின் வளர்ச்சி. அற இலக்கியங்கள்னாவே நம்முடைய திருக்குறள், அறநூல்கள் படிச்சிருப்போம்ல, அதுமோட வளர்ச்சியெல்லாம் இப்படி இருந்திருக்குன்னு கேட்குறாங்க. அடுத்து நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்கள்லேருந்து ரெண்டு நூல்கள், சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை பற்றி. பகுதி மூன்றில் பாருங்கள், பக்தி இலக்கியம். எந்த மொழியிலையுமே கிடைக்காதுன்னா நம்மளுடைய பக்தி இலக்கியம். ஆனால் தமிழில் அவ்வளோ அழகாக இருக்குது. மற்ற மொழிகளை விட ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறதுனா பக்தி இலக்கியம் தமிழில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அதில் பாருங்கள், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆழ்வார் பாடல்களில் நாயக நாயகி பாவம். நாயக நாயகி பாவம்னா ஒன்றும் இல்லை, இறைவனை வந்து நாயகனாக கருதிட்டு மற்ற பொருளாக வந்து பெண்மையாக எடுத்துக்கிறது தான் நாயக நாயகி பாவம். அதில் நிறையா பாவங்கள் அப்படின்னு ஒரு நிறையா ஏரியா இருக்குது. அதை வந்து பின்னாடி வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். சிற்றிலக்கியங்கள் வடிவங்கள். நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் அந்த தூது, உலா, பரணி, குறவஞ்சியெல்லாம். அடுத்தது இக்கால தமிழ் இலக்கியங்களின் வளர்ச்சிக்கான சமூக காரணிகள். நாவல், சிறுகதை, புது கவிதை, புதுமை படைப்புகளின் ஆக்கத்தில் வேறுபட்ட அரசியல் கருத்தாக்கங்களின் தாக்கம். நாவல் உங்களுக்கெல்லாம் தெரியும், சிறுகதை கதைகள்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதனால ஏற்பட்ட சில தாக்கங்களை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது முதல் தாளில் பிரிவு ஆளை பாருங்கள். பகுதி ஒன்று, தமிழியலின் அண்மைகால போக்குகள், திறனாய்வு அணுகுமுறைகள், சமூகவியல், உளவியல், வரலாற்றியல் மற்றும் அறவியல் திறனாய்வுகளின் பயன்பாடு பாருங்கள். பல வகை இலக்கிய உக்திகள், உள்ளுரை, இறைச்சி, தொன்மம், ஒட்டுருவகம், அங்கதம், மெய்ப்பாடு, படிமம், குறியீடு, இருண்மை, ஒப்பிழைக்க கருத்தாக்கம், ஒப்பிழைக்க கொள்கை. இதெல்லாம் அந்த இறைச்சி தொன்மம்லாம் பாருங்கள், நீங்கள் அடிப்படையே வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கில் 11வது 12வது அந்த ரெண்டு வகுப்புலையும் தமிழ் புக்கில் இலக்கணம் அழகாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எடுத்தோன்னே பெரிய பெரிய புக்கெல்லாம் படிக்கணுங்கிறதில்ல,
ஒரு சின்ன புக்லேருந்து படித்து பழகுங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற தமிழ் புத்தகத்தில் இருக்கிற இலக்கணங்களை படித்து படித்தீங்கன்னாவே உங்களுக்கு சில ஐடியா கிடைக்கும். ஓ இதுதானா, இப்படி தான் இலக்கணமா அப்படின்னு உங்களுக்கு புரியும். அதுவும் 11ஆம் வகுப்புலேயும் 12ஆம் வகுப்புலேயும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. டைம் இருந்தால் தயவுசெய்து எடுத்து பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் என்னடா புதுசாக இருக்குது இந்த வார்த்தைகள்லாம் அப்படின்னா மட்டும் பயப்படக்கூடாது. தமிழை வந்து ஒரு டைம் படித்தா இதாகாது. திரும்பி திரும்பி படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் மேலே இருக்கிற ஒரு எப்படி சொல்கிற தமிழ் மேலே ஒரு நீங்களே அறியாத அளவுக்கு தமிழ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிடும். அப்படி தான் நானும் படிக்க ஆரம்பித்தேன். நம்பிக்கையோடு படிங்க. அதே சமயம் தமிழ் தானே அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ்லேயும் இருந்துடக்கூடாது. தமிழுக்கான ஒரு தனி இடமே இருக்குது. நம்பி படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். தலைப்பெல்லாம் பார்க்கவே வித்தியாசமாக இருக்கிறது மட்டும் பயப்படக்கூடாது. தலைப்புகளை அந்த பாடத்திட்டத்தை கொஞ்சம் திரும்பி திரும்பி படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே எதுமோ சொல்ல வராங்க, நமக்கு புரியுதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதையும் பார்த்துட்டு க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் ஒரு உத்வேகம் பிறக்கும். தமிழ் இப்படியெல்லாம் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அடுத்தது பாருங்கள், பகுதி 2, நாட்டுப்புற இலக்கியங்கள். நாட்டுப்புற இலக்கியங்கள்னாவே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா தான். தமிழில் நாட்டுப்புற இலக்கியங்கள், கதை பாடல், கதை யாருக்கு தான் பிடிக்காது. பழமொழிகள், விடுகதைகள், சமூகவியல், பார்வியல், நாட்டார் வழக்காற்றியல், மொழிபெயர்ப்பின் பயன்கள், மொழிபெயர்க்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இதழியல் வளர்ச்சி, அதாவது நம்மளோட இதழியல் ஜேர்னலிசம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் எந்தளவுக்கு தமிழ் வளர்ந்துருக்குது, எப்படி கையாண்டுருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டிருக்கிறாங்க. மொழிபெயர்ப்பினாவே உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு புக்கை வந்து இப்போ தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றுறோம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, இந்த மொழிக்கு பதில் இந்த மொழி, அந்த மாதிரி தான். அடுத்தது பகுதி 3 பாருங்கள், தமிழர்களின் பண்பாட்டு வரலாறு. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா தான். காதல் போர், அதாங்க நம்ம மேலே படித்தோம்ல, அகம்புறம், காதலுக்கு உதாரணம், அகம்போருக்கு உதாரணம் புறம் பற்றிய கருத்தாக்கம், அறக்கோட்பாடுகள், தோல் தமிழர் போரியல், அப்படி அந்த காலத்தில் எப்படியெல்லாம் தமிழர்கள் போர் முறையை கையாண்டுருக்கிறாங்க, அறநெறி முறைகள் எப்படிலாம் கையாண்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதும். அடுத்தது பழக்க வழக்கங்கள், நம்ம வீட்லேயே சொல்லுவாங்க இதெல்லாம் எங்களுடைய பழக்க வழக்கம், அந்த காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி தான் படிக்க போகிறோம். நம்பிக்கைகள், சடங்குகள், ஐந்தினைகள் காட்டும் வழிபாட்டு முறைகள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஐந்தினைகள் பற்றி நீங்கள் 10th புக்கில் ஒரு சார்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஐந்தினைகள்னாவே நமக்கு தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நான்லாம் வந்து என்னென்னா இப்போ தான் வந்து படிக்கும் பொழுது நமக்கு அட இந்த டைமிங் தான் சாயந்தரம், அந்த டைமிங் தான் காலையில் அப்படின்லாம் நினச்சிருப்போம். ஆனால் அப்போவே பிரித்து வச்சுருக்காங்க பொழுதுகள்னு சொல்லிட்டு, ஐந்தினைகளுக்கு அந்த யாமம், ஏற்பாடு அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு நிறையா இருக்குது. அவ்வளோ அழகாக பிரிச்சுருக்காங்க இந்தந்த திணைகளுக்கு, இந்தந்த கடவுள், இந்தந்த தொழில் செய்கிறாங்க, இந்தந்த நிலம், அது இந்தந்த இடத்துல இந்த விலங்குகள் இருக்குதுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சார்ட்டு ஒரு 5 டைம் படித்தாவே போதும். அடுத்தது பாருங்கள், சங்கம் அறிவிய கால இலக்கியங்கள், புலப்படும் பண்பாட்டு மாற்றங்கள். அப்போ இருந்ததுக்கும் இப்போ நிறையா மாற்றங்கள் நம்ம ரொம்பவே மாறிட்டு வரோம். ஆனால் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பழைய மாற்றங்களில் தான் இருக்காங்க, அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இடைக்காலத்தில் ஏற்பட்ட பண்பாட்டு கலப்புகள், சமணம் மற்றும் பௌத்தம், அதற்கடுத்தது காலம்தோறும் கலை மற்றும் கட்டிட நுட்பங்களின் ஏற்பட்ட வளர்ச்சி, பல்லவர், பிற்கால சோழர்கள், நாயக்கர், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தாங்க. நம்மளோட மதுரைன்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம யாரை சொல்லுவோம், அந்த திருமலை நாயக்கர் மகாலா சொல்லுவோம் பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடங்கள்லாம். ஸோ அந்த காலத்துலலாம் எப்படி வந்து கலை கட்டிடக்கள் எல்லாம் வளர்ச்சி பெற்றிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், பல்வேறு அரசியல், சமூக பண்பாட்டு இயக்கங்கள் தமிழ் சமூகத்தின் மீது ஏற்பட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா பல்வேறு அரசியல், சமூக, சமய, பண்பாட்டு இயக்கங்கள் தமிழ் சமூகத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள். இக்கால தமிழ் சமூகத்தின் பண்பாடு மாற்றத்தில் வெகுசன ஊடகங்கள் பெரும் பங்கு. ஏன்னா மீடியாவோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுடைய கல்ச்சர்ஸில் எவ்வளோ டெவலப், அதாவது எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுடைய அரசியல் ரிலேட்டடாக நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் பற்றி கேட்டிருக்கிறாங்க. இவ்வளோதான் ஃபஸ்ட் பேப்பருங்க. நீங்கள் வந்து சிலபஸ் கொஞ்சம் இன்னொரு டைம் படித்து பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ஈஸியாக புரியுறதுங்கல்லாமல் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயந்தாங்க, எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் குறைச்சிக்கிட்டோம்னாவே நமக்கே தெரியும் ஒரு மீனிங் கரெக்டாக வந்ததுன்னா. அதே மாதிரி தான் தமிழும், ஒரு பிழை இல்லாமல் கரெக்டாக பொருள் மாறாமல் எழுதி பழகுங்க. கண்டிப்பாக அப்படி எழுதுனா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம செகண்ட் பேப்பருக்கான சிலபஸ் பற்றி பார்ப்போம்.
அடுத்தது செகண்ட் பேப்பருக்கான சிலபஸ். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியானா நம்மளுடைய செகண்ட் பேப்பர் சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. பகுதி 1 பழந்தமிழ் இலக்கியம், குறுந்தொகை 1 25 பாடல்கள், புறநானூறு 182 200 பாடல்கள், திருக்குறள் பொருட்பால், அரசியல் அமைச்சியல், இறைமாட்சி முதல் அவை அஞ்சாமை முடிய. ஃபர்ஸ்ட் டைம் நான் சிலபஸ் பார்த்துட்டு திருக்குறள் என்ன ஒரே ஒரு பொருட்பால் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறைமாட்சி முதல் அவை அஞ்சாமை வரைக்கும் போய் படித்து பார்த்தேன். நிஜமாலுமே ஒரு நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு தேவையான பண்புகள் வந்து இந்த இறைமாட்சியிலேருந்து அவை அஞ்சாமை முடிய இருக்குது. ஒரு சரியான ஒரு சிலபஸை தான் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்தது பகுதி 2 காப்பியம், சிலப்பதிகாரம் மொத்தம் 3 காண்டம் இருக்குது. அதில் மதுரை காண்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணம், நம்முடைய கும்பகரன் வலைப்படலம் கொடுத்துருக்காங்க. பக்தி இலக்கியம், திருவாசகமில் வந்து நம்முடைய நீத்தல் விண்ணப்பம், திருப்பாவையில் வந்து ஆண்டாளுடைய முழு பகுதியுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரிவு 6 பாருங்கள். பகுதி 1 கவிதை உரைநடை. கவிதைக்கு வந்து பாரதியார் எழுதியிருக்க நம்ம கண்ணன் பாட்டை. கண்ணன் பாட்டெல்லாம் 25 பாடல் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். அவர் வந்து எப்படி ஒரு நண்பனாக இருப்பார், ஒரு தாயாக இருப்பார், ஒரு தந்தையாக இருப்பார், ஒரு குழந்தையாக இருப்பார், அந்த மாதிரி தோழன் தோழி அந்த மாதிரி கேரக்டர்லாம் இருப்பார். கண்ணன் வந்து இப்படிலாம் இருந்திருப்பாருன்னு அழகாக பாரதியார் எழுதியிருப்பார். அடுத்து பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, நான் காமராசருடைய கருப்பு மலர்கள், உரைநடை பாருங்கள், மூவாவுடைய அறமும் அரசியலும், சிஎன் அண்ணாதுரையோட ஏ தாழ்ந்த தமிழகமே. அடுத்து பகுதி 2 நாவல், சிறுகதை, நாடகம்ல பார்த்தீங்கன்னா அகிலனோட சித்திரப்பாவை, ஜெயகாந்தன் அவருடைய குருபிடம், சோவுடைய யாருக்கும் வெட்கமில்லை. பகுதி 3 நாட்டுப்புற இலக்கியம், முத்துப்பட்டன் கதை, நான் வானமாமலை. ரொம்ப அருமையான ஒரு கதைங்க முத்துப்பட்டன் கதை. இந்த கதையில் ஃபுல் கதையும் படிச்சுட்டு நீங்கள் 2 பாயிண்டில் மட்டும் சொசைட்டி எப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஒரு புத்தகம்னா இந்த ஒரு கதைனா முத்துப்பட்டனோட கதை தான். நிஜமாலுமே வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா இந்த கதையிலையும் ஒன்று தான். இந்த கதையும் ஒன்று தான் எனக்கு பர்சனலி சொல்லப்போனால். அடுத்தது கடைசியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மலையருவி, கீவா ஜெகநாதன் ஜெகநாதன் அவருடையது. இவ்வளோ தான் நம்முடைய செகண்ட் பேப்பருக்கான சிலபஸ். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதில் என்னென்னா பாடல்கள் அதிகமாக வரும். நாம் இதில் தான் பாடல்களை படிப்போம். பாடல் எல்லா பாடல்களையும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சில வரிகள் சில பாடல்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா அதை வந்து பிழையில்லாமல் எழுத பழகணும். அப்படி எழுதுனாவே அதுவே போதுமானதுதான் தமிழை பொறுத்தளவுக்கு. நீங்கள் எல்லா பாட்டும் பணப்பாடம் பண்ணுறங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதனால் சிலதை மட்டும் நாங்கள் சொல்கிறோம், அதை மட்டும் படித்தா போதும். இது இவ்வளோதாங்க ஃபஸ்ட் பேப்பருக்கான சிலபஸும் செகண்ட் பேப்பருக்கான சிலபஸும். நீங்களும் ஒரு டைம் எடுத்து படித்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி படியில் வேரியஸ் கோர்சஸ் போயிட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் நம்மளுடைய தமிழ் ஆப்ஷன் பற்றி. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீமோட நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.